வீடுகளில் பயன்படும் இணைப்பு சுற்று, பக்க இணைப்பு முறை, ஆய்வக வெப்பநிலை மானியின் அளவு 10 டிகிரி செல்சியஸ் முதல் 100 டிகிரி செல்சியஸ் வரை, ஒரு வினாடி நேரத்தில் ஒரு கூலும் மின்னூட்டம் பாய்ந்தால் அக்கடத்தில் பாயும் மின்னோட்டம் ஆம்பியர், வெற்றிடத்தில் ஒளியின் வேகம் 3×10^8 மீட்டர் பர் வினாடி, அணுநிறை என்பது அணுக்கருவில் உள்ள புரோட்டான்கள் பிளஸ் நியூட்ரான்களின் எண்ணிக்கையின் கூடுதலுக்கு சமமாகும், உலோகங்களை பிரித்தெடுக்கும் முறை, மின்னார் பகுத்தல் முறை. 5ஆம் தலைமுறை கணினி எவ்வறிவை கொண்டது? செயற்கை நுண்ணறிவு, குறியீட்டு எண்களை பயன்படுத்தி கணக்கிடும் கருவி, அனலாக் கம்ப்யூட்டர். பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள சராசரி தொலைவு 149.6 மில்லியன் கிலோமீட்டர் ஆகும். சூரியனிலிருந்து 30 வானியல் அலகு தொலைவில் உள்ள கோள் நெப்டியூன், 1 வானியல் அலகின் மதிப்பு 1.496×10^11 மீட்டர். 1 ஆண்டில் ஒளியானது கடக்கும் தொலைவு 9.46×10^15 மீட்டர். மீட்சி பண்புகள் இல்லாத பொருட்கள் பிளாஸ்டிக், மழைத்துளிகளின் முற்று திசைவேகம் அதிகரித்து கீழே விழுவது ஸ்டோக் விதி, நிலவுக்கு அனுப்பப்பட்ட முதல் ஆளில்லா நுண்ணாய்வி சந்திராயன் 1. நிலைம விதி என அழைக்கப்படுவது நியூட்டனின் முதல் விதி, தோட்டாக்களில் இருந்து குண்டுகள் வெளிவரும் நிகழ்வு நியூட்டனின் 3ஆம் விதி, தெருவிளக்குகள் தானாக இயங்குவதற்கு பயன்படுவது ஒளி மின் கலங்கள். நாம் 2 ஒளிகளை கேட்க வேண்டும் என்றால் 2 ஒளிகளுக்கும் இடையே கால இடைவெளி குறைந்தபட்சம் எவ்வளவு இருக்க வேண்டும்? 0.1 வினாடி. வானில் தோன்றும் வால்மீனின் வால்பகுதி எப்பொழுதும் சூரியனுக்கு எந்த திசையில் அமையும்? எதிர் திசையில். கிட்டப்பார்வை குறைபாடு உடைய கண்ணில் பொருளின் பிம்பமானது விழித்திரைக்கு முன்பாக தோற்றுவிக்கப்படுகிறது. புவியீர்ப்பு முடுக்கம் ஜியின் மதிப்பு 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்டு. சூரிய ஒளியானது பூமியை வந்தடையாகும் காலம் 8:20. மின்சலவை பெட்டி மற்றும் மின் சூடேற்றி போன்ற வெப்பமேற்றும் சாதனங்களில் பயன்படுவது நிக்ரோம். வளிமண்டல அழுத்தம் ஒரு ஆட்டமின் மதிப்பு 1.01×10^7 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர்ட். தாயின் கருப்பையில் உள்ள கருவின் வளர்ச்சியினை ஆராய்ந்தறிய பயன்படும் கருவி அல்ட்ராசோனோகிராஃபி. கடலின் ஆழம் மற்றும் கடல்வாழ் உயிரினம் கண்டறிய பயன்படும் கருவி சோனார். காற்று வீசுவது எந்த நிகழ்வின் விளைவு? வெப்பச்சலனம். மரபு மின்னோட்டம் என்பது எலக்ட்ரான் ஓட்டத்திற்கு எத்திசையில் அமையும்? எதிர் திசையில். 1 மில்லி ஆம்பியர் என்பது 10^-3 ஆம்பியர். 1 மைக்ரோ ஆம்பியர் என்பது 10^-6 ஆம்பியர். பாதரசத்தின் அதிக கொதிநிலை அளவு 357 டிகிரி செல்சியஸ். பாதரசத்தின் குறைந்த உருகுநிலை அளவு 39 டிகிரி செல்சியஸ். கணினிகளில் நினைவு அல்லது சேமிக்கும் அடிப்படை கூறுகளாக செயல்படுவது மீக்கடத்திகள், நிக்கல் மற்றும் குரோமியம் கலந்த கலவை நிக்ரோம். மிக வேகமாக ஓடும் விலங்கு சிறுத்தை 25-30 மீட்டர் பர் வினாடி. திசைவேகம் மாறும் வீதம் முடுக்கம். ஒரு பொருளின் வெப்பத்தையும் குளிர்ச்சியையும் அளவிடும் முறை வெப்பநிலை. வெப்பநிலை மானிகளில் பொதுவாக பயன்படுத்தப்படும் திரவங்கள் பாதரசம்.
உயர் மின்தடை ஒன்றை தொடர் சுற்றில் இணைக்கும் போது கால்வனாமீட்டரானது வோல்ட் மீட்டராக மாறும். மின்னூட்டங்கள் ஓட்டம் என்பது மின்னோட்டம். ஃபாரன்ஹீட் முறையினை சரிசெய்ய பயன்படும் அளவீட்டு முறை ரான்கீன் முறை. ஒளியானது வெற்றிடத்தில் ஓர் ஆண்டு கடக்கும் தொலைவு ஒளி ஆண்டு. கப்பல் மற்றும் விமானங்களை அளக்க பயன்படும் அலகு நாட். ஒரே அணு எண்ணையும் வெவ்வேறு நிறை எண்ணையும் கொண்ட அணுக்கள் ஐசோடோப்புகள். ஒரு கிலோவாட் மணி என்பது 3.6 × 10⁴ ஜூல். ஒளியானது காற்றை விட வேகமாக எத்தனை மடங்கு நீரில் பயணிக்கும்? 4 மடங்கு. மீயொலி அலைகள் 20,000 ஹெர்ட்ஸ் அல்லது 20 கிலோஹெர்ட்ஸுக்கு அதிகமானது. மீயொலி அலைகளை ஏற்படுத்தும் உயிரினம் வௌவால். அண்டத்தில் உள்ள விண்பொருட்களின் பரிணாமங்களை அளவிட பயன்படும் விதி நியூட்டனின் ஈர்ப்பியல் விதி. ஒரு கிலோவாட் மணி என்பது 3.6 × 10⁴ ஜூல். காற்றில் ஒளியின் திசை வேகம் 344 மீட்டர் பர் வினாடி. எதிரொலி கேட்பதற்கான குறைந்தபட்ச தொலைவு 17.2 மீட்டர். செவியுணர்வு ஒலி அலைகள் 20 ஹெர்ட்ஸ்லிருந்து 20,000 ஹெர்ட்ஸ் வரை. குற்றொலி அலைகள் 20 ஹெர்ட்ஸுக்கு குறைவான ஒலி அலைகள் குற்றொலி அலைகள். ஆகாய விமானம் பறக்கும் உயரத்தை அளக்க பயன்படும் கருவி அனிராய்டு பாரமானி. தொடா விசை காந்த விசை. ஃப்ளம்மிங்கின் வழக்கை விதி சுட்டு விரல் காந்தப்புலத்தின் திசையையும் கட்டை விரல் கடத்தி இயங்கும் திசையையும் நடுவிரல் தூண்டப்பட்ட மின்னோட்டத்தின் திசையையும் குறிக்கும். ஃப்ளம்மிங்கின் இடக்கை விதி சுட்டு விரல் காந்தப்புலத்தின் திசையையும் நடுவிரல் மின்னோட்டத்தின் திசையையும் கட்டை விரல் கடத்தி இயங்கும் திசையையும் குறிக்கும்.